Hi all, welcome back to my channel Amazon Forever. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் Amazon Forever இப்ப ரீசன்ட்டா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இன்னைக்கு பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு காட்டலான் இருக்கேன் இந்த வீடியோல. நீங்க முதல் முறை என் சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 மில்க் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பிரெட் ஸ்லைசஸை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம ஓரங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை தவாவில் வச்சு 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 பக்கம் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 பக்கமும் திருப்பி விட்டு 1-2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடுக்கு 1 ½ டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட காஞ்ச திராட்சை, பிஸ்தாலாம் ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பிரெட் அல்வா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாமும் முந்திரியும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆனோடனே தனியாக 1 பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை ரேண்டமாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷேப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டால் போதும். இப்போது அதே பேனில் நம்ம பிச்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பாலுக்கு பதில் தண்ணி கூட பயன்படுத்தி செய்யலாம். ஆனால் தண்ணியை கம்பேர் பண்ணும்போது பால் தான் இந்த அல்வாவுக்கு இன்னும் சுவையை அதிகப்படுத்தும். 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். ரெட்டு வந்து பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிரெட் ஸ்லைசஸை லைட்டாக மேஷ் பண்ணி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரெட்டை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் போட்டு மேஷ் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே எல்லாம் நல்லா மேஷ் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. பிரெட்டுமே எந்த லம்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம், இன்னும் ஹெல்த்தியர் சைடாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் இலகி வரும், அதுக்கப்புறம் தான் அல்வா ஸ்டேஜுக்கு வரும். அதனால் 2 நிமிஷத்துக்கு 1 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு 1 லைக் கொடுத்துருங்க. இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் 1 கப்கேக் மோல்டில் அல்வாவை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் அமேசான் ஃபார்எவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குனிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறையா ரெசிபி வீடியோக்களும் இடங்களை பற்றின வீடியோக்களையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை.